ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு பாலத்தினுடைய தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு கப்பல்கள் கடந்து போச்சு. அப்போ முன்னே சென்ற இழுவை கப்பல் காற்றோட்டம் காரணமா வழி மாறி பாலத்தை கடந்து செல்ல முற்படும் போது பின்னாடி வந்த ஃபார்ஜர் சரக்கு கப்பல் ரயில் தூக்கு பாலம் கான்கிரீட் சுவர் மீது மோதி பலத்த சத்தத்தை எழுப்பிச்சு. அது பின்னாடி வந்த பாம்பன் விசைப்படகு ஒண்ணு தூக்கு பாலத்துல மோதி விசைப்படகின் மேற்பகுதி முழுமையா சேதமடைஞ்சிச்சு. தூக்கு பாலத்தை மனித சக்தி கொண்டு கையால் இயக்க வந்தவங்க பாலத்துல ஃபார்ஜர் கப்பல் மோதி பலத்த சத்தம் கேட்டதும் சிதறி ஓடினாங்க. இதனால சிறிது நேரம் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் விசைப்படகை ஓட்டி சென்ற நபரினுடைய சாமர்த்தியத்தால சிறிது சேதத்தோட படகு தப்பிச்சது. இந்த சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய பாம்பன் பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் நேர்ல பார்த்தாங்க. ஏற்கனவே பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட சென்சாரு கோளாறு காரணமா ரயில்கள் ராமேஸ்வரம் வரை மட்டும்தான் இயக்கப்படுது. இந்த நிலையில புதிய பாலம் கட்டுமான பணிக்கு வந்த ஃபார்ஜர் சரக்கு கப்பல் மோதி சேதம் ஆனது ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.